பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு கிருபையின் நாளாக இருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தமது மிகுந்த கிருபையினாலே இரக்கம் செய்வார் நீங்கள் வேண்டிக்கொண்ட ஜெபங்களுக்கு ஜபங்களுக்கு பதிலை கொடுப்பார் கவலைப்படாதீர்கள் உங்களில் சில சில காரியங்களை குறித்து இன்றைக்கு துக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களே உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் ஏனெனில் ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார் வேதத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது இன்றைய தியானத்திற்காக அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன் சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபதாவது வசனம் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு வயது முதிர்ந்த ஒரு முதியோர் இல்லத்தில் இருந்த முதியோர்களிடத்திலே ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது அந்த கணக்கெடுப்பிலே அவர்களை பார்த்து நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்ன சாதித்தீர்கள் என்ன நன்மைகள் நடந்தது என்ன சந்தோஷமான காரியங்கள் நடந்தது என்ன துக்கமான காரியங்கள் நடந்தது என்று எல்லாவற்றையும் கேட்டு முடித்துவிட்டு முடிவிலே ஒரு கேள்வி கேட்டார்களாம் உங்கள் வாழ்வின் முடிவு எப்படி இருக்கும் நீங்கள் என்ன முடிவை சந்திக்க போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது எல்லாரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா எனக்கு தெரியாது என் மரணத்திற்கு பிறகு நான் எங்கே போவேன் என்று எனக்கே தெரியாது வாழுகிற வரைக்கும் வாழ்ந்து விட்டேன் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார்களாம் எவ்வளோ ஒரு பரிதாபமான பதில் பாருங்கள் இன்றைக்கி உலகத்திலே சாதிக்கிறவர்களும் ஓடி ஓடி உழைக்கிறவர்களும் செல்வந்தர்களாய் மாற வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களும் பலவிதமான துறைகளில் முன்னேறுகிறவர்களும் உலகத்தில் ஒரு புகழுக்காக உலகத்தில் புகழின் உச்சிக்காகத்தான் பிரயாசப்படுகிறார்களே ஒழிய அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று எவருமே எண்ணுவதில்லை ஆனால் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறதே சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபதை திரும்பவும் வாசிக்க விரும்புகின்றேன் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் இருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு ஆண்டவர் ரெண்டு காரியத்தை செய்கிறாராம் ஒன்று அவருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாராம் ரட்சிப்பு என்றால் என்ன இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்காயும் ஆண்டவர் இந்த பூமியில வந்து பிறந்து வாழ்ந்து தன் ரத்தத்தை சிலுவையில் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப உயிரோடு எழுந்தார் அந்த ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவரை உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் இயேசு வருவார் வந்து என்ன செய்வார் அவர்கள் இருதயத்தில் இருக்கிற பாவக்கறைகளை அகற்றி அவர்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகளையும் நீக்கி மறித்து கிடக்கிற அவர்கள் ஆத்மாவை உயிரோடு எழுப்பி அவர்களுக்குள் தன்னுடைய உயிரை கொடுப்பார் ஆத்துமாவுக்கு உயிர் கொடுக்கிறவர் ஆண்டவர் சரி அந்த உயிர் கொடுக்கிறாரே அதற்கு பெயர்தான் ரட்சிப்பு இது இலவசமானது எவரும் கடவுளுக்கு எதையாகிலும் செலுத்தி இதை வாங்கவே முடியாது இயேசு அதை இலவசமாய் தருகிறார் ஒருவேளை என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு இந்த இயேசுவின் இடத்தில் வந்து இயேசுவை என் ஆத்மா மறித்து கிடக்கிறது என்னை நீர் உயிரோடு எழுப்பும் உங்களுடைய ரட்சிப்பு எனக்கு வேண்டும் என்று கேட்டால் உங்களுக்கும் தருவார் அந்த வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது ஆண்டவராகி கத்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு பிரியமானவர்களே இந்த ரட்சிப்பு உங்கள் உள்ளத்தில் வரும் பொழுது இந்த பூமியில் எல்லாருக்கும் நடப்ப போல உங்களுக்கும் ஒரு இயற்கையான மரணம் நடக்கும் ஆனால் அந்த மரணத்திற்கு பிறகு நித்திய நித்தியமாய் ஒரு வாழ்வு உங்களுக்கு உண்டு அந்த வாழ்வை இயேசு உங்களுக்கு பரிசளிக்கிறார் இந்த இயேசு அவருடைய ரட்சிப்பு இல்லாத மக்களுடைய வாழ்க்கை இந்த பூமியிலேயே மரணத்தோடு முடிவடைந்து விடும் அதன் பிறகு நித்திய நரகம் என்று வேதம் சொல்கிறது ஆனால் ஆண்டவராக கத்திரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு இந்த மரணத்தோடு உங்கள் வாழ்க்கை முடிந்து போக போவதில்லை அதற்கு பிறகு இருக்கிற ஒரு நித்திய யுகா யுகமான வாழ்க்கையை ஆண்டவர்களுக்கு பரிசளிக்க விரும்புகிறாராம் இதை குறித்து நீங்கள் இதுவரைக்கும் அறியாது இருந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கண்ணீரோடு முழங்கால் படிட்டு இந்த இயேசுவினிடத்தில் வந்து எனக்கும் மரணத்திற்கு நீங்கள் வழிகளை காட்டும் என்று கேளுங்கள் அவர் நித்திய ராஜ்யத்தை தருவார் நித்திய நம்பிக்கையை தருவார் அதோடு கூட இந்த பூமியிலே உங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட சில வழிகளை குறித்து கண்ணீரோடு பாரத்தோடு நீங்கள் ஜபம் செய்து கொண்டிருக்கலாம் உங்கள் வியாதி குறித்து துக்கத்தோடு ஜபித்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்க வழிகள் உண்டு அவர் இரக்கம் செய்வார் அவர் உங்களை மரண வழிகளிலிருந்து மீட்டு நித்திய வழியிலே நடத்துவார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா Parlo con உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தைகள் அல்லவா நீர் எங்களை ரட்சிக்கிறீர் உம்மாலே மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே நீ புது வழியை திறக்கிறவர் நித்திய வழியை திறக்கிறவர் ஆசீர்வாத வழியை திறக்கிறவர் நன்மைகளின் வழியை திறக்கிறவர் அப்பா உம்முடைய ஜனங்களில் யாரெல்லாம் இன்றைக்கு உம்மிடத்தில் வந்து இயேசுவே என்னையும் ரட்சியும் என் பாவங்களை மன்னியும் மரணத்திற்கு நீங்களாகும் வழிகளை எனக்கும் காட்டும் என்று கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நித்திய வழியை நித்திய பாதையை நித்திய ஜீவ மார்க்கத்தை காட்டும்படி